மேற்கு வங்கத்தில் சிதலமடைந்த பழைய நீர்த்தேக்க தொட்டியை இடிக்கும் பணியின் போது விஷவாயு கசிந்ததால் மூச்சுத் திணறல் ஏற்பட்ட 20-க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் பகுதியில் அமைந்துள்ள சிதலமடைந்த பழைய நீர்த்தேக்க தொட்டியை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இடிக்க முடிவு செய்தனர். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றபோது ஜேசிபி இயந்திரம் மூலம் அருகில் இருந்த குளோரின் சுத்திகரிப்பு தொட்டி தவறுதலாக இடிக்கப்பட்டது. அப்போது தொட்டியிலிருந்து வெளியேறிய விஷவாயு காற்றில் பரவியதால் அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. இதில் பாதிக்கப்பட்ட 20-க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக பெர்ஹாம்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் விஷவாயு கசிவை தடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன.